எவ்வளோ நாடகம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டால் மட்டும் போதுமா? இந்த மாதிரிலாம் கதை கூட தேவையில்ல, அதான் விட்டுருக்குறாங்க. சிஸ்டர் நான் உங்களை யூடியூப்ல பார்த்தேன், சிஸ்டர் உங்கள் மெசேஜை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பைபிள் தியானிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், பைபிள் பைபிள் பைபிள். பைபிள்லேருந்து எப்போ பேசுனீங்க? நீங்கள் பைபிள்லேருந்து பேசி என்னச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா? ஜாய் டிவி, நீ ஒரு சிங்கம் மாதிரி இருக்க பிரின்ஸின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேனா இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணது? பயங்கர போல்டா இருப்பேன். இயேசு இயேசு வந்து உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவர். கணவனுக்கு கணவர், இயேசு ஆண்டவருக்கு இயேசு. என்னங்க, போன வீடியோல பெருமைக்குனே பீசா சாப்பிட்ட இந்த அக்காவை லைட்டா வறுத்தெடுத்தோம், அது சரியா தப்பான்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. இந்த வீடியோல அதே அக்கா பெருமைக்கு எப்படி பாயசம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. பாயசம் நம்பர் 1, பருப்பு பாயசம். பெண்ணால கர்த்தர் எதையும் எப்படியும் மாற்ற முடியும். என்னோட அம்மா அம்மா வீட்டுல, அதான் என் அம்மா வீடு, இது என் வீடு, நான் புகுந்த வீடு என் வீடு. இதெல்லாம் எதுக்கு பாய்ப்போம்? இந்த சொந்த கதை, சோக கதை, மாமியார் வீடு, மருமக வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, இதெல்லாம் எதுக்கு இப்போ? எப்பா எவ்வளோ நாடகம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டால் மட்டும் போதுமா? இந்த மாதிரிலாம் கதை கூட தேவையில்ல, அதான் விட்டுருக்குறாங்க. ஆமாம், அதான் என் வீடு. என் அம்மா வீட்டில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நடந்து நடந்து நைட்லாம் ஜெபிப்பேன். சின்ன அறையாக இருந்தாலும் சரி, பட் நடந்து நல்லா ஜெபிப்பேன். ஜெபிக்க 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 தேவ ஆவியானவர் அந்த ஜெப நேரத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். பதேலியா கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? சைக்கிள் ஓட்டி கண்ட்ரோல் பண்ணுவார் போல. ஜெபத்தையே பெருமையாக பேசி இப்படி ஜெபிக்கிறாங்களா, இப்படி ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரா, அப்படிப்பட்ட எண்ணத்தை மக்களுக்கு வர வைக்கணும்னு என்ன மாதிரி சைக்கிள் சுற்றுறாங்க பேர். எப்பா அது எப்படிப்பா நடந்து நடந்து ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா அங்கே நடக்கிற இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவாரோ, பொறுமையாக நடமா அப்படின்னு சொல்லி. என்னது இது இப்போ வசனம் எதுவும் இல்லையாப்பா? இவங்ககிட்ட இப்போ வசனம் தான் கேட்டுக்கிற, இந்த பொறுப்பாயசம் தான் இருக்கு கேளு. அப்படியே ஜெபிக்கும் போது மூன்று வித்தியாசமான காரியங்கள் என் குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கிற நிலையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லணும்னா 7 பாயிண்ட்டு, இந்த ப்ரேயர் பண்ணணும்னா 3 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக பாயிண்ட்டாக இருக்காங்கப்பா இவங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வேதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூங்கினா தான் கனவு வரும். இவங்களுக்கு நந்தினே தூங்கினுக்கிறாங்கன்னு தூக்கணும் அப்படிலாம் சொல்லாதுப்பா. அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, சரியா? அதாவது தன்னை பற்றி சொல்கிறாங்க. அவங்கள பற்றி தானே அப்போ கரெக்டு பேசிட்டேன் பேசிட்டேன். என் தாய் வீட்டை காண்பித்த தேவ ஆவியானவர் அப்படியே ஜெபிக்க 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 அதை வச்சார், ரகசியங்களை சொல்லி ஜெபிக்க வச்சார். இதுதான்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னத்த சொல்றது, ஆண்டவர் ரகசியத்தை சொல்லிட்டார். இப்போ ரகசியங்களை புரிய வச்சிட்டாரு. தூக்கத்தின் ரகசியம் பேசுமா? பேச, அடுத்து அடுத்து. சரிப்பா, பாயசம் நம்பர் 2, சேமியா பாயாசம். இப்போ யூடியூப்லலாம் சில பேர் என்னை பார்த்துட்டு, சிஸ்டர் நான் உங்களை யூடியூப்ல பார்த்தேன், சிஸ்டர் உங்கள் மெசேஜை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்படிலாம் சொல்கிறது தான் ரொம்ப பெருமையாக அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுதான் கதை சொல்கிறது, கதை சொல்கிறதுனால தானே பார்க்குறாங்க. நான் போயிட அப்படிங்களா? நன்றி சிஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவேன். சொல்லிட்டு போய் ஜெபிக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, நான் பரலோகத்துக்கு வந்தால் உமக்கு என்ன தெரியணும். அடடா டடடா, வசனம் வரும்னு நினைக்கிறேன்டா. இப்போ வசனம்னா வராது, சேமியாக தான் வரும் பாரு. இருக்க எல்லாருக்கும் பிரின்சி சிஸ்டராக தெரியும் தெரியும், சிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இல்லை சப்பா. நான் அங்கே வரும்பொழுது உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ என்னை விட்டதே இல்லை, என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப, என்னை கூப்பிட்டு கொண்டே இருப்ப, வா என்று சொல்லுகிற அந்த சத்தம். இதுக்கு அவங்க யூடியூப்ல ஃபேமஸ் ஆனாங்க, பாப்புலர் ஆனாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்கலாம். இந்த பாயசத்தை பார்த்தியா இல்லையா? இது அடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் போகணும்ல, அதுக்கான ஒரு புள்ளி. இப்போ ஆண்டவர் இவங்க விட்டதே இல்லையா, அப்போ என்ன தொடர்ந்து ஜபம் பண்ணே இருக்காங்க. ஸோ ஜபம் பண்ணே இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்துறாங்க. அப்படின்னா சொல்ல மாட்டாங்கப்பா, அதுக்கும் மேலே சொல்லுவாங்க பாரு. நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ராப்புலராக இருந்துட்டு அங்கே போகும்போது நான் உங்களை அறியேன்னு ஏசப்பா சொன்னார்ண்ணா. ஆமே, நான் அப்படி தான் ஜபம் பண்ணுவேன். அப்போ கூட இவங்க ஜபம் தான் பண்ணுவாங்கடா ப்ராப்புலராக. ஆமாம், அப்போ கூட ஜபம் தான் பண்ணுவீங்க. ஏன் பாப்புலர்ன்ற வார்த்தை கூட அவங்களுக்கு வராதுடா, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை உள்ளவங்க. டேய் சரி, டைம் வேஸ்ட் பண்ணதே, அடுத்து வேற என்ன பாயாசம்? பாயாசம் நம்பர் 3, சக்கப்பழம் பாயாசம். நம்ம அடுத்தவங்க விஷயத்துல என்ன பண்ணுவோம், நிறைய மூக்கு நுழைப்போம், நிறைய தியானிப்போம். நமக்கு வேதத்தை தியானிக்கிறது என் கணவர் எப்பவுமே சொல்லுவார், எனக்கு கற்றுக் கொடுப்பார், எனக்கு ஒரு நல்ல கணவர் பார்த்துக்கோங்க. ஆமாம்,
ஆமாங்க. மற்றவங்களெல்லாம் அவரை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் காட்ட மாட்டீங்களே. காட்டுவாங்க, ஃபோட்டோவில் மட்டும் காட்டுவாங்க. அவரது ஒரு பிரசங்கத்தை போடுங்கப்பா ஐயா. ஜாய் டிவி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா, அவர் கணவர்தும் ஒரு பிரசங்கத்தை போடுங்க. ஏன்னா இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதே அவர் தான். அப்போ அவர் எவ்வளோ கதைகள் எழுதியிருப்பார். ஏய், அப்போ அந்த கனவுல பேசுறது, அந்த நடக்கும்போது பேசுறது எல்லாம் கனவோடு தான் நினைக்கிறேன்டா. அப்போ யாராவது ஏதாவது என்ன சொல்லிட்டாங்க? இப்போ ஊழியத்துக்கு நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம். ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான மனிதர்கள், ஊர், நபர்கள் இப்படிலாம் இருப்பாங்க. ஓஹோ, இந்த பாயாசம் பார்த்தியா எப்படி இருக்குது? நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுருக்காங்க இவங்க, நிறைய மனிதர்களை பார்க்குறாங்க. எங்கப்பா? ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்படியா? யூடியூப் ஜாய் டிவி. ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா நான் உடனே உடஞ்சு போயிடுவேன். இது அப்படிதானே இருக்கும், அப்படிதான் நம்ம இருக்கிறோம், உடஞ்சு போயிடுவேன். ஆனால் அவங்க முன்னாடி ஒரு வேலை காமிக்கலனாலும் இல்லை அவங்களுக்கு எதிர் பேசினாலும் அப்படியே அதை மனசில் சேமித்து வச்சு ரூமுக்கு வந்த உடனே என்னுடைய கணவர்கிட்ட உடனே அதை கொட்ட ஆரம்பிப்பேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம், கொட்டுங்க கொட்டுங்க. இந்த பர்சனல் விஷயம்லாம் எதுக்குப்பா இங்க? எப்பா, அதுலேயும் சத்தியம் இருக்கும்பா அவங்க பேசுனா. அதை பேச ஆரம்பிப்பேன், அதை சொல்லுவேன், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அவங்க ஏன் அப்படி கேட்டாங்க, அவங்க இப்படி பார்த்தாங்க, இதையே அவங்க அப்படி பேசினாங்க, என்ன அப்படி நினச்சிட்டாங்களோ, இப்படி நினச்சிட்டாங்களோ, அந்த கேள்வி ஏன் கேட்டாங்க, இப்படிலாம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன்னா உடனே என் கணவர் சொல்வார், நீ தயவு செஞ்சு பைபிளை தியானிக்கிறதோடு நிறுத்து. இந்த தியான பகுதி உன் சமாதானத்தை கெடுத்து, என் சமாதானத்தை கெடுத்து ஊழியம் செய்ய முடியாமல் போயிடும். எங்கள் சமாதானத்தையும் கெடுத்துருமா. நீங்கள் தயவுசெய்து பைபிளை தியானித்து பைபிளை மட்டும் பேசுங்க. இப்படி கதைகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சமாதானமும் கெட்டுறோம், பார்க்குறவங்க சமாதானமும் கெட்டுறோம். எப்போ பைபிள் எடுத்து பேசுவீங்க? பைபிளை தியானிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், பைபிள் 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 பைபிளிலேருந்து எப்போ பேசுனீங்க? நீங்கள் பைபிளிலேருந்து பேசி என்னாச்சும் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா ஜாய் டிவி? அப்படி போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து கற்றுக்குறோம். சரிப்பா, நெக்ஸ்ட் என்ன பாயாசம்? ஜவ்வரிசி பாயாசம் தான். இந்த ஆவியில் ஜபிக்கிறதா எப்படி சிஸ்டர்? கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் நான் ஜபிக்கும்போது எனக்கு தூக்கம் தான் வருது. நிறைய பேருக்கு ஜபிக்க ஆரம்பிக்கும் போது தூக்கம் வந்துடும், நிறைய பேருக்கு கர்த்தருடைய வேதத்தை பாரிக்கும் போது தூக்கம் வந்துடும். நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிக்கலான சில காரியத்தை உங்களுக்கு கற்று தரப்போம். எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? எனக்கு வயசு சின்னதா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அனுபவங்கள் நிறைய கொடுத்தார். ஏன் அனுபவங்கள் நிறைய கொடுத்தார்னா அவர் மேல அவ்வளோ லவ் எனக்கு. எப்பொழுதுமே அவர் அதிகமா நேசிச்சுட்டே இருப்பேன். அதனால தான் ஆண்டவன் லவ்வை வச்சு அவருடைய வார்த்தைகளை மாத்திரமே பிரசங்கம் பண்ணுறாங்க. டேய், அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியலடா. அவரோட நிறைய நேரங்களை செலவிட என்னுடைய வாலிப பருவத்தில் என் காலேஜ் வரையும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. காலேஜ் வரைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆனால் என் காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமே கொடுத்தாரு, கொடுத்தாரு சொல்லினே சொல்லுங்க. அத நாடகத்தோட மோசமாக போயிருந்தது. ஒன்றும் எத்தனை அனுபவங்கள் தான் இருக்குன்னு தெரியலையே. பாயாசம் நம்பர் என்னடா? டேய், நம்பரடா முக்கியம், என்ன பாயாசம் சொல்றா? கடைசியா வெறும் பால் பாயாசம் பா பாப்பா. என் கணவர் எப்பவுமே சொல்வார் ஒரு வார்த்தை, யூ நோ வாட் இஸ் தி பெஸ்ட் சர்டிபிகேட், உன்னை பகச்சவங்க நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லும் போது என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட ஊழிய பின்னலிருந்து வராத ஒரு பெண். இல்லை, எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனு உற்சாகப்படுத்தலை எப்படிக்கா? ஒரு வண்டியில் கூப்பிட்டு உங்களுக்கு மாலை போட்டு உற்சாகப்படுத்தி கூப்பிட்டு வந்தா ஓகேவா உங்களுக்கு? ஆமாப்பா, தாரத்தை பட்டெல்லாம் அடிச்சு ஏன்னா ஊழியத்துக்கு போறேன் எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்கப்பா. ஒரு குதிரை வண்டியில ஏறி சந்தோஷமா இருக்கு. வா, உனக்கு வந்து ஊழிய செய் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஒருவரும் இது இதை விட மோசமானது என்னன்னா, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோடனே ஒரு சாபமான வார்த்தையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து கர்த்தர் இதை உனக்கு சொல்றாருன்னு சொன்னவங்க தான் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஊழியம் பண்ணுங்கக்கா, இது உங்களோட பெருமையே பேசினீங்க. அதான்டா ஊழியமே. ஓ, பெருமையா பேசுறதுதான் ஊழியம். ஆமா, பின் என்ன நீ? அப்போ ஒரு கரெக்டா தான் சொல்லிடுறாரு, ஊழியனா உனக்கு செட் ஆகுதுமான்னு. ஆமே, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கல என்று சொல்லி என்னை பரியாசம் பண்ணினவர்கள் தான் உண்டு. ஏமா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசாம கர்த்தரை நீங்க பரியாசம் பண்ணுங்கறீங்க. இந்த பரியாசத்துக்கு அந்த பரியாசம் எவ்வளவு மேலு. சுயத்தை பத்தி பேசி, சொந்த கதைகளை பேசி, சோக கதைகளை பேசி, சுயமா ஆண்டவர்கிட்ட இவ்வளோ அனுபவத்தில் இருந்தேன், ஆண்டவரோட இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸாக இருந்தேன், இப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. இதையே பேசி பேசி ஆண்டவரை தான் பரியாசம் பண்ணுங்கிறீங்க. அதுக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போதும் சொல்லக்கூடாது, நான் கதை சொல்ல வரும்போது என்னை பரியாசம் பண்ணவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை எப்போ தெரியும் நிரூபித்தா தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் எங்கோ இருந்த எனக்கு
ஃபாதருடைய ஜபத்தோட்டத்தில் ஃபாதர் இப்படி நின்று நான் இங்கே சேரில் உட்காந்துட்டு ஹலலூயா என் திருமணம் நடக்குது ஃபாதர் சொல்கிறாரு அழகா சிரிக்கிறாடா எங்கடா இவளை பிடிச்ச ஆமே ஃபாதர் இப்போ வந்து அங்கே உங்களுக்கு நல்லா சிரிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு பா எப்பா இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆடியன்ஸ்லாம் வந்து பெருமையாக பேசுனதோட பெரிய ஆள் பெரிய ஃபாதர் அவரே நம்மளை பெருமையாக பேசிட்டார்ன்றது தான் இவங்களுக்கு சந்தோஷம் ஊழியத்தினோட சக்ஸஸும் இதுதான் எல்லாரும் இவங்களை பெருமையாக பேசணும் எம்மா பெரிய ஊழியக்காரனுமா இந்த வயசில் இப்படி பண்ணுறாங்க வருமா எவ்வளோ கதை சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடா அவர் லைட்டாக நல்லா சிரிக்கிறியாமா அப்படின்னு சொன்னார் அவரை இனிமேல் ஃபாதர்னு கூப்பிட்றதை நிறுத்துங்க அவர் எப்பயோ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டார் எப்பா பாயசம் முடிஞ்சிச்சா இல்லையா நீ சும்மா என்ன பால் பாயசம் பால் பாயசம் சேமியா பாயசம் ஜவரிசி பாயசம் எழுதினே போகிறேன் அதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா பால் விலையும் ஏறி போச்சு அதெல்லாம் பாயசம்லாம் காலி கொஞ்சம் கொண்டு சுடுத நீங்குது குடிச்சிட்டு போயிடு என்னை குறித்து என்னுடைய ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் இருக்க சிஸ்டர்ஸ் சாட்சி சொல்லுவாங்க பிரின்சி அந்த இடத்துலேருந்து நீ ஜெபிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது யூ லுக் லைக் எ லயனஸ் லயனஸ்ரா என்னமோ உன்னோட வார்த்தையை கேட்டு குத்தப்பட்டேன் மனம் திரும்பினேன் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டா போற அவங்கள யாரோ பெருமைப்படுத்திக்கிறாங்க அப்போ கூட யாரோ ஒருத்தவங்க பார்த்து நான் ஜெபம் பண்ணதில்ல தொடர்ந்து பாருங்க நீ ஒரு சிங்கம் மாதிரி இருக்க பிரின்சின்னு சொல்லுவாங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேனா இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணது பயங்கர போல்டா இருப்பேன் ஆமாப்பா பயங்கர போல்டா இருந்துதான் அங்க வெளியே அவங்கள பத்தி எல்லாம் யாரோ பேசினாங்கல்ல வீட்டுக்கு வந்து அவங்க கணவர்கிட்ட கொட்டி பேசுவாங்களாம் அப்ப நெட்டா மாறிட்டு இருப்பாங்க ஓ போல்ட் நெட்டா யாரு எப்படி பேசுறாங்க என்ன என்ன பண்ணாங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை இருக்குமா போல்டா மாறிடுவாங்க பிரசன்னத்துல இருந்து வந்தாங்கன்னா பயங்கரமா போல்ட் ஆயிடுவாங்க சூப்பர் 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 வசனங்களை பேசும்போது அப்படி வைராக்கியமா பேசுவேன் ஏன் தெரியுமா அந்த இடத்துல போய் என்னை பலப்படி இயேசுக்கு தெரியும் அதனாலதான் இந்த ரகசியம் இயேசுக்கு தெரிந்ததால் தான் அப்படி எல்லாம் வசனத்தை பேசி நாங்க கேட்கலையாமா இயேசுக்கு தெரியும்பா இயேசு இயேசு வந்து இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் கணவனுக்கு கணவர் இயேசு ஆண்டவருக்கு இயேசு என்னங்க இன்னும் நீங்க வளரலன்றது நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னு உங்களை பெருமையா பேசுறவங்களுடைய பேச்சிலையும் அதை நீங்க பெருமையா பேசுற உங்க பேச்சிலையும் தெரியுது சரி அடுத்த வீடியோவில் அக்கா நல்ல கதை சொல்லுவாங்க அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்